நாமத்துக்கு சுஸ்ரம். அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அதிகாரம் 42, மதர்ஸ் ஹெல்த் அண்ட் பர்சனல் அப்பியரன்ஸ் பாகம் 2. நேத்துக்கு படித்த பாடத்தின் தொடர்ச்சியாக பார்ப்போம். நேத்து உடையை பற்றி கொஞ்சமாக பார்த்தோம், இன்னை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதிக நேரங்களில் ஒரு தாய் அவளோட பழக்க வழக்கங்கள், நம்ம உடைகளாக பார்த்து மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்க, நாலு பேர் முன்னாடி நம்ம நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணுமே அப்படின்றதுல மும்மரமாக இருப்பாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்கிற செயல் தேவன் நம்மளை எப்படி இருக்க சொன்னார் அப்படின்றத மறந்துடுறோம். வழக்கத்துக்கு இசைவாக இருக்கணுன்றதுக்காக நம்ம அடிக்கடி சத்தியத்தை தியாகம் செஞ்சிடறோம். ஒரு தாய் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி காரியத்துக்கு அடிமையாகிடக்கூடாது. பிள்ளைங்களை இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, பரலோக வாழ்க்கைக்கும் வழி நடத்துகிற பொறுப்பு ஒரு தாய்க்கு இருக்குது. நம்ம ரொம்ப பகட்டாக ஆடம்பரமான உடைகளை அணியணுன்ற அவசியம் இல்லை, நம்ம அணிகலன்களை போடணுன்றது அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம சத்தியத்துக்கு விரோதமான செயல். நம்ம வந்து மற்றவங்களுக்காக அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம செய்யறது நம்மளை சத்தியத்தை விட்டு வழிவிலக செய்யுது. அதே சமயத்தில் ஒரு தாய் வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இருக்குது. அவங்க என்ன மாதிரி உடைகள் அணிஞ்சிருக்கணும் அப்படின்றதும் இருக்குது. அவங்க ரொம்ப சுத்தமாக நீட்டான ஒரு ட்ரெஸ் அவங்க கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஏன்னா பிள்ளைங்க ஒரு தாயிட்டேருந்து தான் கற்றுக்குறாங்க. எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் கேவலமாக இருந்தாலும் வீட்டுக்கு தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எந்த ஒரு உடையும் அணியக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்க நம்மளை பார்த்து வளர்கிறாங்க, நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா இல்லைனா பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்னா யாரையாவது நீட்டாக ப்ரெசன்டபிளாக பார்த்தாங்கன்னா நம்மளோட அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினப்பாங்க. அவங்க மனசில் நம்மளை பற்றின மதிப்பு குறைஞ்சிடும். அம்மா அப்படின்னு பிள்ளைங்க யோசித்தாலே அவங்க ரசிக்கக்கூடிய ஒருத்தவங்களாக தான் நம்ம அவங்க நினைவுக்கு வரணும். அதுக்காக வீட்டில் எப்போவுமே அலங்காரம் பண்ணிகிட்ருக்கணும்னு இல்லை, சுத்தமாக நீட்டாக நமக்கு ஃபிட்டான ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போடலாம். அப்படி நம்ம இருக்கிறது மூலயமா பிள்ளைங்களுக்கு நம்ம சுத்தமாக நேர்த்தியாக இருக்கிறத பற்றி நம்ம கற்றுத்தரோம். நம்ம தான் அதிக நேரம் செலவிடுறோம், நம்ம தான் அவங்களுக்கு நிறையா காரியங்களை சொல்லித்தரோம். அதனால் ஒரு தாய் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். பிள்ளைங்களோட அன்பும் மதிப்பும் தான் ஒரு தாய்க்கு உயர்ந்த மதிப்பாக இருக்குது. இந்த காரியங்களை நம்ம அலட்சியமாக நினைக்கக்கூடாது. என்னோடய மகளுக்கு 4 வயசு தான் ஆகுது, நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன்றதை அவள் வந்து பார்ப்பா. மம்மி இந்த ட்ரெஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது மம்மி அப்படின்வா, இந்த ட்ரெஸ் நீட்டாக இல்லை அப்படின்னா மம்மி இந்த ட்ரெஸ் மம்மி கியூட்டான ட்ரெஸ் போடுங்க மம்மி அப்படின்னு சொல்வா. வீட்டை சுத்தப்படுத்திட்டேன் அப்படின்னா மம்மி கிளீனாக இருக்கு மம்மி, மம்மி நீட் பண்ணிட்டீங்களா மம்மி அப்படின்னு அவள் கேட்பா. அவள் சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. குழந்தைங்க மனசில் கூட பொருத்தமான தகுதியான பொருட்களை பற்றின எண்ணம் உண்டு. உடையும் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிறது மூலயமா அவங்களுக்கு பரிசுத்தத்தின் மேலே ஒரு நாட்டம் வரதுக்கு நம்ம வழி நடத்துகிறோம். நம்ம அப்படி சுத்தமாக வச்சில்ல, நம்ம நீட்டாக இல்லை அப்படின்னா எப்படி தூதர்கள் நம்மளோட வந்து வாசம் செய்வாங்க? அவங்க அவ்வளோ பியூரான ஒரு பரிசுத்தமான இடத்துலேருந்து வராங்க, நம்மளோட வாசம் பண்ண. அப்போ நம்ம வீடு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஒழுங்கும் தூய்மையும் பரலோகத்தின் சட்டம், அப்படி இருக்கிறது நம்மளோட கடமை. சின்ன சின்ன காரியத்திலையும் நம்ம பரலோகத்தின் தன்மையை வெளிப்படுத்துவோம், வீட்டையே குட்டி பரலோகமாக மாற்றுவோம். ஆமென்.